ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சைமன் சுரேஷ். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:14 இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, எதை கேட்டாலும் நான் தருவேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம எதை வேணாலும் கேட்கலாமா என்கிற அந்த ஒரு இதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆண்டவர் சொல்லிட்டார்ல, எதை வேணாலும் கேட்கலாம் அப்படின்னே, நமக்கு ஒரு 10 லட்சம் காசு வேணும், அல்லது 1 கோடி காசு வேணும், அல்லது அம்பானி மாதிரி 4 கோடீஸ்வரனாக மாறணும், அல்லது பயங்கரமான புது விதமான கார் வேணும், ஹெலிகாப்டர் வேணும், நிறைய மாடி மாடி வீடு வேணும், நிறைய அந்தஸ்து வேணும், நிறைய பதவி வேணும், பிரதமர் பதவி வேணும், குடியரசுத் தலைவர் பதவி வேணும், இப்படியெல்லாம் நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் தருவாரா? அவர் தான் ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ நம்ம எதை வேணால் கேட்கலாம் தானே, நமக்கு ரைட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஏதோ ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சிருக்கிறாரா ஆண்டவர், அதுக்காக ஏதோ ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு எல்லாருமே வேதத்தில் இருக்கிற இந்த வசனத்தை எல்லா சபைகளிலும் போதிக்கப்படுகிற வசனம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, குருட்டுத்தனமாக நம்புகிறாங்க, ஆண்டவர் எதை கேட்டாலும் தருவார், எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் எனக்காக தருவார், எனக்கு தகராமல் வேறு யாருக்கு தரப்போகிறாரு, இப்படி நிறைய வசனங்கள். அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம படிக்கணும், படிச்சுட்டு தான் அதுக்கு வசனத்தை பார்க்கணும். ஏன்னா நம்ம வசனத்தையே, ஒரே வசனத்தையே முன்னாடி 3 டாட்டு பின்னாடி 3 டாட்டு வச்சு வசனத்தை மாற்றி யூஸ் பண்ணுறவங்க தான் நம்ம, அப்படி தானே? எத்தனையோ வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணுறோம், முன்னாடி இருக்கிற இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்து விட்டுறது, அப்புறம் பின்னாடி இருக்கிற இதெல்லாம் விட்டு எடுத்து விட்டுறது. இது நம்ம பார்த்தோம், 2 சாமுவேலில் பார்த்துருந்தோம் அப்படின்னா 12:8 வசனத்தில் கடைசியாக இருக்கும், இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். நாத்தான் வந்து தாவீதுக்கிட்ட வந்துட்டு சொல்கிறார், தீர்க்கதரிசனம் வரைகிறார், தாவீது செஞ்ச பாவத்தினும் கட்டிந்து பேசுகிறார், இப்படிலாம் நான் உனக்கு கேட்டிருந்தேனா இன்னும் உனக்கு தந்திருப்பேன், நீ இப்படி கீழ்த்தரமான ஒரு வேலையை செஞ்சுட்ட, கீழ்த்தரமாக வந்துட்டு ஒரு பாவத்தை செஞ்சு உன்னை அசிங்கப்படுத்திட்ட, உன்னுடைய உனக்குரிய நான் உனக்கு கொடுத்த மகிமை நீ வந்துட்டு அவமானப்படுத்திட்டே, நான் உன்னை அபிஷேகம் பண்ணினதை வந்துட்டு நீ வந்துட்டு கீழ்த்தரமாக யூஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்துட்டு கோபமாக பேசுகிற. ஆனால் நம்மளுங்க என்ன பண்ணுறோம், அந்த 8 வசனத்தை 2 சாமுவேல் 12:8 மொத்தம் வந்து இந்த வசனத்தில் 7 வரி இருக்குது. இந்த 7 வரியில் 5.5 வரியை நம்ம எடுத்துகிட்டு 5.5 வரிக்கு வைக்கிறது நம்ம என்னென்னா 3 டாட்டு, அதுக்கப்புறம் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். அப்பா எனக்கு இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன், இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன், இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த வாக்குத்தத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க, இந்த மாசத்துல இந்த வருடத்திலே ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு வேண்டியதை தருவார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை அந்த வசனத்தினுடைய தன்மையை உள்டாவா மாத்தி நமக்கு தேவை, நமக்கு விருப்பப்படி, நம்ம இஷ்டப்படி, நம்ம நமக்கு என்ன மயக்கணுமோ, நம்ம எப்படி பேசணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த வசனத்துடைய அம்சமே வேற. ஓகே, அந்த வசனம் இருக்கட்டும். அடுத்தது இப்போ நம்ம வந்துட்டோம் யோவான் 14:13 படிச்சுட்டு அதுக்கப்புறம் 14 பார்க்கணும். 13 என்ன சொல்லுது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, என் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் ஆண்டவரே சொல்கிறோம் இல்லையா, ஜெபம் பண்ணுறோம் இல்லையா, எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்கள் என்னென்னா கேளுங்க, தப்பு இல்லை, ஆனால் நான் கேட்டிங்கன்னா அதில் வந்துட்டு அந்த கேட்குற விஷயத்தில் நான் கொடுத்தேன்னா அதுக்கு பிதாவுக்கு என்ன மகிமை உண்டாகும், அது நிமித்தம் என்ன உண்டாகும், அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், எதை வேணாலும் தருவேன் அப்படின்னா எந்த இடத்துலையுமே ஆண்டவர் சொல்ல மாட்டார். நீங்கள் என்ன வேணால் கேளுங்கப்பா அப்படின்னா நம்ம என்ன என்ன வேணாலும் கேட்டுக்கலாம், எப்படி ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு அதுக்கு நம்ம வேணால் வசனத்தை வந்து திருச்சி பேசலாம், எப்படி பேசலாம், அனு வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறனுடைய ஜெபமும் அருவறுப்பானது, இந்த மாதிரிலாம் வசனம் இருக்குது. அல்லது நம்ம வந்து பரிசுத்தமாக இல்லை, என்கிட்ட ஏதோ குறை இருக்குது, ஏதோ என்கிட்ட ஏதோ ஒரு கீழ்ப்படுதல் இல்லை, இதை தவன்னு சொல்லிட்டு தெரியலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம பாட்டு பாட்டும் பாடுறோம், கிருபை 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 எல்லாம் கிருபை கிருபை, நான் இல்லை, என் பலன் இல்லை, என் டேலண்ட் இல்லை, எல்லாம் கிருபை அப்படின்னு பாட்டு பாடுவோம். ஆனால் நம்ம பேசும்போது மட்டும், அதை உபதேசிக்கும் போது மட்டும், நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணனா, ஒழுங்காக வந்து வேதம் வாசித்தா மட்டும்தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நான் சொல்கிறோம். அப்போ அதுக்கப்புறம் அது கிடச்சதுக்கப்புறம் இதெல்லாம் என்னுடைய டேலண்ட் இல்லை, என்னுடைய இது பலன் இல்லை, ஆண்டவர் கொடுத்த கிருபை. இப்போ நம்ம ஜெபம் பண்ணி நம்ம வேதம் வாசித்து நம்ம வந்துட்டு பிரயாசப்பட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னா அது இப்படி நமக்கு கிருபையாகும். கிருபை என்பது தேவன், இப்போ உனக்கு இது எப்படா கிடைச்சிது, எல்லாம் ஆண்டவர் கிஃப்ட்டுப்பா, இனியெல்லாம் இது மாதிரி ஒரு வருவின்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம், நானெல்லாம் இந்த மாதிரிலாம் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல, எல்லாம் கிஃப்ட்டு தான் அப்படிங்கிறதுக்கும்
நான் வந்து ஜபம் பண்ணினேன், நான் வந்துட்டு பைபிள் வாசித்தேன், நான் வந்துட்டு பயங்கரமான கிரியைகளை நடப்பித்தேன், என்னுடைய கிரியைகள் நிமித்தம் ஆண்டவர் என் கிரியை பார்த்து ஆண்டவர் கொடுத்தார் என்பதுக்கு பெயர் கிருபை கிடையாது. பலனே இல்லை, தகுதியே இல்லை. நம்ம அதுக்குரிய காரியத்துக்கு நம்ம 5% கூட நமக்கு தகுதியே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் தராரு அப்படின்னா அதுக்கு தான் கிருபை. ஓகே, நம்ம இதை பார்க்கலாம். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். வேதத்திலே நிறைய தாசர்களை பார்க்குறோம், நோவாவை பார்க்குறோம். நோவா உத்தமமாக இருந்தார். அவர் வந்து கேட்கல, பேழையை எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கப்பா, நீங்கள் மழை பெய்ய பண்ணுவீங்களா, எனக்கு ஒரு பேழையை ரெடி பண்ணி கொடுங்க, கேட்கல. ஆண்டவராக பார்த்து என்ன பண்ணுறாரு, இந்த வச்சுக்க இந்த பேழை, அவனுடைய உத்தமத்தை பார்த்து பேழையை கொடுக்குறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆபிரகாம். ஆபிரகாம் வந்துட்டு டைரெக்டாக கேட்குறாரு ஆண்டவர்த்தே. இவர் வந்து கேட்டதே இல்லை, கேட்கவே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் பேழையை உருவாக்கி தர்றாரு. ஆனால் ஆபிரகாம் பாருங்கள் கேட்குறாரு, ஆண்டவர் அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளையற்றவனாக இருக்கிறேன், பிள்ளை இல்லாதவனாக இருக்கிறேனே, அடியேனுக்கு என்ன தருவே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்குரிய பலனை ஆண்டவர் தருகிறார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்பை பார்க்குறோம். யோசேப்பு கேட்டார், என்ன கேட்டார் அப்படின்னா, இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளிவருவதுக்கான ஒரு வழி ஏற்படுத்தி கொடு. பணப்பாத்துக்காரங்கிட்ட சொல்கிறாரு, நீ ஒரு அந்த பதவியில் போய் இருக்கும்பொழுது என்னை நினச்சிக்க, அந்த பகுதியிலேருந்து வரணும், இந்த சிறைச்சாலையில் வருவதுக்கான ஒரு குற்றமும் நான் செய்யலை, அதனால் என்னை நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்பு அவர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் நினைக்கல, நினைக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் நினைக்க வச்சார். யோசேப்புடைய என்ன என்ன, சிறைச்சாலையிலேருந்து வெளியே வரணும், அது போதும் எனக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், ராஜ பதவியே கொடுத்தார். யோசேப்பு கேட்டாரா, எனக்கு ராஜ பதவி கொடுங்கப்பா, நான் எகிப்துக்கு அடிமையாக வந்துட்டேன், இந்த இடத்துல தலைநிமிரம் பண்ணுங்க, என்னைய இந்த இடத்துல என்னை ராஜாவை மாற்றுங்க, எந்த இடத்துல அடிமையாக விற்றாங்களோ அந்த இடத்துல எனக்கு ராஜ பதவி வேணும் கேட்கவே இல்லை. தாவீது கூட பார்த்தோம் அப்படின்னா ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ராஜ பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி தாவீது ஒரு நாளும் கேட்கவே இல்லை. ஆனாலும் தேவன் அந்த ராஜாவுக்கு பதவியை தாவீதுக்கு தந்தார். தாவீது ஒருபோதும் கேட்கவே கிடையாது, நான் வந்துட்டு என்ன பண்ணணும், கோலியாத்தை கொல்லணும், கோலியாத்தன் கொள்ளுவேன் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி முழங்கால் நின்று ஜபம் பண்ணவே இல்லை. எந்த ஒரு காரியம் சரி, எதேச்சியாக ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஓகே ஆண்டவர் நாமத்தினால போகிறேன் கொள்ளுவேன்ட்டு போனார், அவ்வளோதான். அங்கே கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜபம் பண்ணலை. அடுத்தது அந்த ராஜ பதவி வேணும்னு சொல்லி அந்த இடத்துல தாவீது ஜபம் பண்ணவே இல்லை, ஆனாலும் தந்தார். ஆனால் இந்த இடத்துல அந்த பத்சேபால் விஷயத்தில் பார்க்குற பொழுது சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன், கேட்டிருந்தேன்னா இன்னும் தந்திருப்பேன், ஆனால் இப்படி கீழ்த்தரமா பண்ணிட்டியே. இப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. தாவீதின் நிமித்தம் தாவீது தெரிந்து கொண்டார், அந்த தெரிந்து கொள்ளுதலை அசிங்கப்படுத்தினார் தாவீது. தாவீது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது. அடுத்ததாக பார்த்தோன்னா தானியல். தானியல் வந்துட்டு ஞானியாக இருந்தார், தேவனுடைய ஞானத்தை பெற்றவராக இருந்தார். ஆனால் தானியல் ஒரு நாளும் என்ன பண்ணலை, எனக்கு இந்த பதவி தாங்கப்பா, இந்த இடத்துல உனக்கு எனக்கு ஸ்தானத்தை கொடுங்கப்பா சொல்லி எந்த இடத்துலையுமே கேட்கவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் உயர்த்தினார். பிதாவில் குமாரனில் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக, இந்த உயர்த்தப்பட்ட எல்லா இடங்களிலும் தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டது, தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்போது நம்ம இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் கேட்குற பொழுது நம்ம ஒரு நிதானித்து கேட்கணும். எதவனாலும் கேட்குறது வந்து குழந்தை. நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம், எதவனாலும் நம்ம கேட்க முடியாது. குழந்தையே என்ன பண்ணும், தனக்கு தேவையானது கேட்கும், ஆனால் தகப்பன் அறிவார் அதுக்கு எந்த குழந்தைகளை என்ன கிடைக்கணும் என்ன தரணும் என்பதை தகப்பன் அறிவார். அதே போல் நம் தேவன் நம்மை பற்றி அறிவார், ஆனாலும் நம்ம கேட்கும் பொழுது ஞானமுள்ளவர்களாய் ஆண்டவர் சமூகத்திலே கேட்கணும். எதை கேட்குறோம், எதற்காக கேட்குறோம், ஏன் கேட்குறோம், இது நிமித்தம் தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்படும், யோசித்து பார்த்து கேட்டால் நிச்சயம் ஆண்டவர் செய்வார். ஆனால் அதுக்காக எதை வேணாலும் கேட்கலாம். நான் திடீர்னு ஒரு ஏதோ ஒரு மூலையில் இருப்பேன், நான் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு வந்துட்டு அமெரிக்காவில் போகணும்பா, அமெரிக்காவில் இருக்கணும்பா, நான் இஸ்ரேலில் இருக்கணும்பா, லண்டனில் இருக்கணும்பா, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி உலகால் வந்துட்டு கண்ணீரோடு ஜபம் பண்ணோம்னா ஆண்டவர் தான் சொல்லியிருக்கீங்களே, எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே, இதை செய்யுங்க அப்படின்னு கேட்குது, அது முட்டாள்தனம். இப்போ நான் ஒரு முறை என்ன பண்ணினேன் அப்படின்னா 2003 வந்துட்டு ஒரு ஜபம், பயங்கரமான ஜபம், என் ஜபத்துக்கு வந்துட்டு அவ்வளோ அது சாராம்சம் இருந்தது அந்த இடத்துல. என்னென்னா விளையாட்டு தினம் அப்போ வந்து ஆரம்ப காலம் ரசிக்கப்பட்ட ஆரம்ப காலம் சின்ன பையன். அப்போ என்ன பண்ணினேன் அப்படின்னா வேர்ல்டு கப்பு இந்தியா ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் ஃபைனல் நடக்குது, உட்காந்து அழுவுறேன் போயிட்டு, சச்சின் அவுட்டு, கங்குலி அவுட்டு, எல்லாரும் அவுட், அப்படியே ஒவ்வொருத்தரும் அவுட் ஆகிட்டே வராங்க. எனக்கு ஒரே மனசு தாங்கலை, வேர்ல்டு கப் வாங்காதா, எதுக்கு வாங்குது ஏன் வாங்குதுன்னு தெரியாது, எதுக்கு நம்ம கிரிக்கெட் பார்க்குறோம்னு தெரியாது. ஆனால் போய் உட்காந்துட்டு மூளையில் போய் அழுகிறேன், ஐயோ எஸ்அப்பா இந்தியா எப்படியாவது ஜெயிக்கணும்பா, எப்படியாவது ஜெயிக்கணும்பா, எப்படியாவது ஜெயிக்கணும், கண்ணீர் விட்டு அழுகிறேன்.
யோசிச்சு பாருங்க, நான் நீங்கள் எதை நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி நான் அந்த இடத்துல கேட்கிற பொழுது ஆண்டோடைய வசனத்தை சொல்லி நான் கேட்டேன், ஆனால் அன்னபடல அந்த இடத்துல கிடைக்கல. உடனே அந்த வசனம் வந்துட்டு பொய்யா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த இடத்துல பொய் சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அதன் மேலும் என்ன, நான் வந்து ஜெயிச்சதுனால தான் இந்தியா வந்து வேர்ல்டு கப் வாங்கிச்சுன்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு அந்த தன்மை இல்லாமல் அந்த நாட்களிலே ஜெபித்தேன். அப்போது இந்த வசனத்தை நம்ம எப்படியாய் புரிந்து கொள்கிறோம் என்கிற ஒரு தெளிவு வரும். எதை வேணாலும் எந்த வசனத்தை வேணால் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த கூட ஒரு லிமிடேஷன்ஸை வைக்கலாம். அந்த 2 சாமுவேல் 12:8 வந்துட்டு வச்சு செய்கிறாங்க பார்த்தீங்களா, இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். 3 டாட்டை வச்சு விட்டு ஒரு வசனத்தை முன்பதாகவும் படிக்கணும், பின்பதாகவும் படிக்கணும். அந்த அதிகாரம் தேவைப்பட்டால் அந்த அதிகாரம் முழுவதும் படிக்கணும், தேவைப்பட்டால் அந்த ஆகமம் முழுவதும் படிக்கணும். படித்தாதான் அதனுடைய அர்த்தம் தெரிய முடியும். அதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு கேலண்டரில் ஏதோ ஒரு வசன அட்டையில் 3 டாட்டை வச்சுட்டு இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன்னு சொன்னால் அதை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. இது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டது, யாரால் சொல்லப்பட்டது என்கிற எல்லாவற்றையும் அறிந்தோமானால் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டுக்கொண்டிருந்தால், ஏதோ ஒரு காரியத்தை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தோம் என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். ஆனால் ஒன்று, நம்ம கேட்கறதுக்கு முன்பதாக நம்ம ஒன்று நினைக்க வேண்டும், இதை கேட்டால் ஆண்டவர் தருவாரா? ஆண்டவர் இதை கேட்டால் தருவாரா? நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஒரு 10வது படிக்கிற பையனுக்கு அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம காலேஜில் போய் ஏதோ ஆர்ட்ஸ் காலேஜிலோ இன்ஜினியரிங் காலேஜிலோ அல்லது மெடிக்கல் காலேஜ்லேயோ போய் நம்ம சீட் கேட்போமா? யோசிப்பார். இந்த மாதிரியான சிம்பிள் லாஜிக், 10th நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தணும், அதுக்காக நல்லா படிக்கணும், 10th நல்லா மார்க் வாங்கணுங்கிறதுக்காக நம்ம காலேஜ் தேடி போக மாட்டோம், ஸ்கூலை தேடி தான் போகும். அதே போல் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய தேவைகளை கேட்குற பொழுது தேவனுடைய இடத்துல கேட்கலாம். ஆனால் எதை கேட்க வேண்டும், இதை கேட்கலாமா, வேதத்தில் இதை அனுமதிக்குதா அப்படிங்கிற ஒரு காரியத்தை சிந்திச்சு கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதை செய்வார். இது எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் இதையே வைத்துக்கொண்டு ஏதோ மந்திர புத்தகமாக மந்திர வார்த்தையாக வைத்துக்கொண்டு நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன், இதை கேட்டாலும் செய்வேன், நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாய் தருவார். சங்கீதம் 91 கொரோனா சங்கீதம், ஏன்னா நீடிய ஆயுள் தருவேன், வாதி உன் கூட அறுத்தி அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் உடனே சொல்லுவாங்க, ஊழியர்கள் எத்தனையோ பேர் மறித்திருக்கிறார்கள், விசுவாச பிள்ளைகள் மிஷனரிகள் எத்தனையோ பேர் மறித்திருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் நம்மகிட்டையும் சொல்லுவாங்க, என்ன இந்த சங்கீதத்தை வந்துட்டு படிங்க, வாதை உங்களுக்கு கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது. யோசித்து பாருங்க, எந்த ஒரு காரியத்தையும் சிந்திச்சு செயல்படும். உங்களுக்கு வந்து வியாதியே வராது, உபத்திரவே வராது, எல்லாமே நடக்கும், எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்லப்படலை. அதினதின் காலத்துக்கு, அதாவது இன்னைக்கு என்ன நடக்குமோ அதை செய்ய, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாது. நாளைய தினம் நாளைய தினக்குரிய தனப்பரிய காரியங்களை குறித்து என்ன பண்ணும், கவலைப்படும் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ தேடணும், இப்போ 1 மணி நேரம் தேடணும்னா 1.5 ரூபா காசு தருவார், 2 மணி நேரம் தேடணும்னா 3 ரூபா காசு தருவார். அதுக்காக தேடுறதுக்காக முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியும் நீங்கள் பாட்டு தேடிட்டே இருங்க, வரவேண்டியது தானாக வரும், நிச்சயமாய் கிடைக்க வேண்டியது நிச்சயமாய் கிடைக்கும். நம்ம செய்கிற கிரியைகளின் நிமித்தம் அல்ல, நம்ம செய்கிற ஜெபத்தின் நிமித்தம், நம்முடைய விசுவாச வாழ்க்கை நிமித்தம் ஆசீர்வாதம் வந்து வருவதில்லை, தேவனுடைய கிருபை நிமித்தம் நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதம் வரும், நிம்மதி வரும், சமாதானம் வரும், விடுதலை உண்டாகும், தேவைகள் சந்திக்கப்படும். காட்டசி